லவ் திஸ் சாங் ஸோ மச். ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு பாடல். ஆனால் சில பாடலுக்கு வந்து டியூன் ரொம்ப கடினமாக இருக்கும், வார்த்தைகள் சுலபமாக இருக்கும். ஆனால் இந்த பாடலுடைய டியூன் இஸ் ஸோ சிம்பிள், ஆனால் வார்த்தைகள் வந்து ஒன்றுமே புரியலண்ணே. தயவு செய்து இதே டியூன் வேற பாட்டில் இருக்கா பெருள், நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எஸ், திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் இங்கிலீஷ் டியூன் இல்லைண்ணே. மக்கீர்த்தனை பாடல்களிலே மிக கடினமான பாடல்களிலே இதுவும் ஒரு பாடல் என்று சொல்றாங்க. பாடல் என்ன சொல்லப்படுதுமா? ராச ராச பிதா மைந்த தேசு லவ் சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியா நந்தனே. அவரே ராஜா ராஜா என்றதா குட்டி பாடுகிறார் பாத்தீங்களா? ராச ராச பிதா மைந்த இயேசு உலா சதானந்த, இயேசுவானவர் உலாவி வருகிறார் ராஜாவாக. சதானந்த அகைன் சச்சிதானந்த. ஓகே ஓகே. இயேசு நாயகனார், இயேசு நாயகனார் சொந்த மேசியா, மேசியா நந்தனே என்று சொன்னால் குமாரனே, கிறிஸ்துவாகிய குமாரனே. ஓகே. ஜெகதீசுரேஸ்வரன், ஜெக என்றால் உலகம், ஜெகதீசு ஜெக இயேசு ஈஸ்வரன், ஈஸ்வரன் என்று சொன்னால் தலைவன் கடவுள், இயேசு ஈஸ்வரன் ஜெகத்துக்கு, இயேசு ஈஸ்வரன் ஜெகதீசு ஈஸ்வரன். ஓகே. சுகநேச மீசுரன், சுகநேச அன்பா அன்பை பொழிகிறவர் சுகநேச மீசுரன், நேசம் ஈஸ்வரன். ஓ ஓகே. அன்பை பொழிகிற தலைவன், God of love. முதல் சரணத்தில் உணர்பாட்டில் நம்ம கேட்டோம், மாசில்லா மணியே அழுக்கு இல்லாதவர், பாவ அழுக்கு இல்லாத மணியே, மாசில்லா மணியே மந்திர ஆசில்லா அணியே. மந்திரம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை மந்திரமானது, மேஜிக்கல் வேர்ட்ஸ். ஆசில்லா அணியே, ஆசி என்று சொன்னாலும் பிழை, தவறு, பாவம், அதுதான் ஆசில்லா. அவரிடத்துல பாவம் கிடையாது, ஆசில்லா அதுதான் அவருடைய அணிகலம். அணியே அணியே சுந்தர நேசமே பணியே, சுந்தர என்று சொன்னால் அழகு, நேசமே பணி அவருடைய வேலையே அன்பை மக்களுக்கு சொல்லுவது தான், நேசத்தை சொல்லுவது தான். தந்திர மோசமே தனியே, தந்திர மோசம் பிசாசானவனுடைய மோசத்தை தணிக்கவே அவர் உலகத்துக்கு வந்தார். நிறைவான காந்தனே, நிறைவான காந்தன் என்று சொன்னால் மேக்னெட் ஒட்டிக்கும், அவர் நம்ம அட்ராக்ட் பண்றார். நிறைவான காந்தனே, இறையான சாந்தனே, இறையான சாந்தனே இறைவனே நீர் சாந்தமானவர். மறை ராச ராசபிதா மைந்த, மறை அகேன் வேதம், வேதம் ஆதி அந்தமிலான் அந்த மாதி நுந்தியிலே. ஆதி அந்தமிலான் என்று சொல்லும் பொழுது ஆதியும் இல்லை அவருக்கு, அந்தமும் இல்லை, தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. கிறிஸ்துவாக அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, ஆனால் இயேசுவாக மாது நுந்தியிலே மரியாள் நடத்திலே அவர் பிறக்கிறார். ஒரு தொடக்கம் மாது நுந்தியிலே. முந்த வேத பந்தனமாய், முந்த வேத பந்தனமாய் என்றால் தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்ட நூல்களிலே. முந்த வேத பந்தனமாய் வந்த பாதம் வந்தனமே, அந்த தீர்க்க தரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்டவருடைய பாதத்துக்கு வந்தனம் என்று பாடுகிறார். பத ஆம நாமனா சித சுத ஆம நாமனா சித ராச ராசபிதா. சரி, இது இரட்டை கிழவியா அடுக்கு தொடரா? இரட்டை கிழவியா, என்னன்னு இரட்டை கிழவினா டூ கிராண்ட் மதர்ஸ் யோசித்துறாதீங்க இல்லையா, இலக்கணத்தில் அது ஒரு பதம். ஓ ஓகே. ரெட்டை கிழவின்னு சொல்லுவாங்க, அடுக்கு தொடர்ன்னு சொல்லுவாங்க. சரிண்ணே. அப்படின்னா ரெட்டை கிழவினா கடகட மடமட, அதாவது வார்த்தையை சொல்ல பிரித்தா பொருள் கொடுக்க கூடாது. ஓகே இல்லையா, இங்க இது வந்து பொருள் கொடுக்காது போல இருக்கும். ஆமா, ஆனா பொருள் கொடுக்கும். ஆமா நாமனா சில வேளையில இந்த மெட்டுக்காக சில வார்த்தைகளை சேர்த்துப்பாங்க இந்த கவிஞர்கள் புலவர்கள். நீங்க கூட ஒரு பாடல இங்கிருத இங்கிருத சங்கிருத சங்கிருதம் பாடிருப்பீங்க, ஆதி திருவார்த்தையில. அது மெட்டுக்காக சேர்க்கப்பட்ட சொற்கள், அழகுக்காக சேர்க்கப்பட்ட சொற்கள். இது அப்படியான்னு பார்த்தா சில வேளையில இரட்டை கிழவி மாதிரி இருக்கும், ஆனால் அடுக்கு தொடர். ஓஹோ. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். ஓ
என்றால் மகன், ஆமன் ஆமனா குமாரன் ஆகிய கிறிஸ்து, ஆமன் ஆமனா சொல்லி பாடுகிறார். கடைசி என்ன? கடைசி சரணம் வந்து வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே. வீடு தேடவுமே, என்ன வீடு தேடுறார் அவரு? வீடு இல்லைன்னு சொல்லிட்டு தேடுறாரா? வீடு தேடவுமேனா குடும்பத்தார் தன்னுடைய மக்களை தேட வருகிறார். வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே, இந்த மக்களை தேடி தந்தை நாடு என்று சொன்னால் பரலோகத்துல சேர்க்க அவர் தேடி வருகிறார். என்ன சொல்றார் அடுத்தது? மைந்தர் கேடு மூடவுமே விந்தையோடு பாடவுமே. மைந்தர் கேடு மூடவுமே, எங்களுடைய கேட்டை மூட, அதாவது எங்களுக்கு நல்லது நடைபெற கேட்டிலிருந்து நாங்கள் விடுபெற நீர் வந்தி இதை நாங்கள் ஆச்சரியத்தோடு பாடுகிறோம். நர என்று சொன்னால் மனுஷனுடைய வேடத்திலே வந்தார். கடவுள் மனிதனானார், இயேசுவானார். சுரராடு கோவினார். சுரராடு கோவினார் என்று சொன்னால் அவர் விண்ணகத்தாரோடு சேர்ந்து அவரும் ஒருவர் ஆகிவிட்டார். பர என்றால் மேல, பரத்தில் இருக்கிறவர் ராஜராஜ பிதா. வாவ் அப்பா, இந்த பாடலோடைய வரிகள், ஐ மீன் பாடும்போது நிறைய வார்த்தைகள் இருக்கு, சொல்ல கஷ்டமா இருக்குது. பட் தேர் இஸ் சோ மச் மீனிங் இன்சைட், அண்ட் ஒன்லி வென் வி பிரேக் இட்ல அதை பிரிச்சு அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, அதை நாம் ரசிக்க முடியும், அதை இன்னும் உணர்ந்து பாட முடியும். தேங்க் யூ பிரல். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, நமோ பாகம் இரண்டை நீங்கள் கண்டீர்கள், கேட்டீர்கள். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை நீங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, மறக்காமல் மியூசிக் மைண்ட்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.